ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வருகிற 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீநகரில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவில் 61% மேல் வாக்குகள் பதிவாகியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்டார். மக்கள் அதிக அளவில் வாக்களித்து புதிய வரலாறு படைத்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். தேசிய மாநாட்டுக் கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக ஜம்மு காஷ்மீரை சீரழித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் தமது அரசு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். G20 மாநாட்டை நடத்திய தமது அரசு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைதியை உருவாக்கியிருப்பதாகவும், வடக்கு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதன் மூலம் அப்பகுதி சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.